எம்மிடமிருந்து கிராமத்துக்கு, கிராமத்திலிருந்து நாட்டுக்கு என்ற துணி பொருளில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்கின்ற கிராமத்துக்கு விளையாட்டு திட்டத்துக்கு SLT மொபிடல் மற்றும் ஃபொண்டேரா நிறுவனமாகியன அனுசரணை வழங்குகின்றன. பெல்லின மகாவித்யாலய மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அங்குரார்ப்பண நிகழ்வுடன் இன்றைய பயிற்சி முகாம் ஆரம்பமானது. மேல்மாகாண கல்விச் செயலாளர் சிறிசோம லொக்குவித்தான, மதுகம பெல்லன மகாவித்யாலய அதிபர் MT விதுர சுஜீவக்க, நியூஸ்ஃபர்ஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனநாயக்க, நியூஸ்ஃபர்ஸ்ட் செய்தி பணிப்பாளர் ரினாஸ் முகமத், நியூஸ்ஃபர்ஸ்ட் முகாமையாளர் சத்துரை பெரீரா, நியூஸ்ஃபர்ஸ்ட் உதவி முகாமையாளர் விந்தன பிரசாத் கருணாரத்ன, SLT மொபிடல் சந்தைப்படுத்தல் பிரதி பொது முகாமையாளர் ருவன் சில்வா, SLT மொபிடல் கழுத்துறை மாவட்ட சந்தைப்படுத்தல் முகாமையாளர் ரெனிசன் குணவர்தன, அகலவத்த கூட்டக்கல்வி பணிப்பாளர் துஷானி விதானச்சி, முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான சாமர சில்வா, சரித்த புத்திக்க உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சிரச ஊடக வலையமைப்பை ஏற்பாடு செய்கின்ற கிராமத்திற்கு விளையாட்டு நிகழ்வை பெல்லன மகாவித்யாலயத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தமை எமக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாகும். சிரச ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் இந்த நிகழ்ச்சி கஷ்ட பிரதேசங்களில் உள்ள மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தி தேசிய மட்டத்திற்கு அவர்களை உயர்த்துவதற்கு காரணமாகவும் அமையும். வேறு நாடுகளில் சிஸ்டம் உள்ளது, எமது நாட்டின் பிள்ளைகளுக்கு தைரியம் உள்ளது, மிகவும் தைரியமான பிள்ளைகள் இருக்கின்றனர். ஆனால் சிஸ்டம் இல்லை. சிஸ்டம் இல்லாத நாட்டில் தைரியத்துடன் முன்னோக்கி செல்ல நேரிட்டுள்ளது. ஆகவே நீங்கள் சிறந்த தலைவர்களாக மாற வேண்டும். தலைவர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். வா போ என கூறும் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அத்தகைய தலைவர்கள் எங்கே இருப்பார்கள்? பின்னால் நிற்பார்கள். சில தலைவர்கள் வாருங்கள் செல்வோம் என்பார்கள். அந்த தலைவர்கள் முன்னால் இருப்பார்கள். ஆகவே நான் அழைப்பு விடுக்கின்றேன். இந்த திறமைமிகு பிள்ளைகள் முன்னால் செல்லும் தலைவர்களாக மாற வேண்டும். இன்று இதன் மூலம் நாம் தலைமைத்துவ பயிற்சியை பெறுவோம். ஏனையவர்களுடன் இணைந்து செயற்படுதல், அணி என்ற வகையில் ஒன்றாக செயற்படுதல், அனைத்தும் ஒரு தலைவரிடம் இருக்க வேண்டிய பண்புகளாகும். உங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் இந்த பயிற்சி அமர்வில் SLT மொபைட்டல் என்ற வகையில் நாமும் இணைகின்றோம். நீங்கள் இதன் மூலம் உங்களது வாழ்வை வெற்றி கொண்டால் அதுவே எமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கொடையாகும். நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நகரத்திலிருந்து தொலைவில் உள்ள குறைந்த வசதிகளுடன் கல்வி பயிலும் பிள்ளைகளின் திறமைகளை வளர்ப்பதற்காக வழங்கும் இந்த அனுசரணைக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. கிராமத்துக்கு விளையாட்டு பயிற்சி முகாமில் 5 விளையாட்டுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கிரிக்கெட், கராத்தே, கரப்பந்தாட்டம், பேட்மிண்டன் மற்றும் வலைப்பந்தாட்டம் என்பன இதில் அடங்குகின்றன. மதுகம பெல்லன மகாவித்யாலயம் உள்ளடங்கலாக 20 பாடசாலைகளைச் சேர்ந்த சுமார் 400 மாணவர்களுக்கு சிரேஷ்ட பயிற்றுநர்களிடம் பயிற்சிகளை பெறுவதற்கு இன்று சந்தர்ப்பம் கிடைத்தது. கிரிக்கெட் பயிற்சிகளை சிரேஷ்ட வீரர்களான சாமர சில்வா மற்றும் சரித்த புத்திக ஆகியோர் வழங்கினர். ஸ்ரீலங்கா பேட்மிண்டன் தலைமை பயிற்றுநர் ஆசிரி உதயகுமாரவும் இன்று பயிற்சிகளை வழங்கினார். கரப்பந்தாட்ட பயிற்சி முகாமுக்கு இலங்கை தேசிய கரப்பந்தாட்ட அணியின் தலைமை பயிற்றுநர் சன்ன ஜெயசேகர, உதவி பயிற்றுநர் சுசிரி மங்களகுமார் ஆகியோர் பங்களிப்பை வழங்கினர். 19 வயதுக்குட்பட்ட தேசிய வலைப்பந்தாட்ட அணியின் முன்னாள் பயிற்றுநர் யசந்தி சதுரிகா வலைப்பந்தாட்ட பயிற்சிகளை வழிநடத்தினார். தேசிய மட்ட மத்தியஸ்தரான சரித் அமரசிங் மற்றும் தேசிய கராத்தே வீரர் ஜனித் சஞ்சீவ் ஆகியோர் இம்முறை கிராமத்துக்கு விளையாட்டு பயிற்சி முகாமில் கராத்தே பயிற்சிகளை வழங்கினர்.